வாஸ் அனைவருக்கும் வணக்கம். இது நேர்மையின் பயணம். இன்றைய குவைத்தில் நடைபெற்ற மிக முக்கிய நிகழ்வுகள் உங்கள் முன் நான் குறுஞ்செய்திகளாக வைக்க இருக்கின்றேன். நிறைய செய்திகளோடு வந்திருக்கேன். அதுக்கு முன்பாக NPS தமிழ் சேனல் உங்களுக்கு முக்கியம் என்று பட்டால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க. ரொம்பவும் பிடிச்சிருந்தா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. எனக்கு ஏதாச்சும் சஜஷன் சொல்லணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம செய்திக்குள்ளே போகலாம். முதல் செய்தியாக நிவேசிங் வழியாக அத்துமீறி குவைத்திற்குள் நுழைய முற்பட்ட பாகிஸ்தானி ஒருவர் ஹவாலியில் கைது செய்யப்பட்டார். அவரிடமிருந்த ஆவணங்கள் போலியானவை என்று கண்டறியப்பட்டது. இரண்டாவதாக, சால்மியாவில் ஒரு பெண் தான் தொலைத்துவிட்ட சிவில் ஐடி மூலம் ஏராளமான பொருட்கள் வாங்கப்படுவதாக காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அவர் அளித்த புகாரின் பெயரில் காவல் நிலையம் விசாரணை மேற்கொண்டது. விசாரணையில் வேறு ஒரு பெண் இவ்வாறு செய்வதாக கண்டறியப்பட்டது. போலீசார் அப்பெண்ணை வலைவீசி தேடி வருகின்றனர். மூன்றாவதாக, பப்ளிக் அத்தாரிட்டி மற்றும் மேன் பவர் நடத்திய ஆய்வில் தகுதியற்ற ஆட்களை கொண்டு மிக முக்கிய திட்ட வேலைகள் செய்யப்படுவதாக கண்டறியப்பட்டது. கோஆபரேட்டிவ் சொசைட்டி சிலரை ஆடு மேய்க்கும் பணிக்கும் முடித்திருத்த பணிக்கும் வேலைக்கு அழைத்து வந்து ஏர்போர்ட் ப்ராஜெக்ட் போன்ற மிக முக்கிய வேலைக்கு ஆட்களை அனுப்புவதாக ஆய்வில் தெரிய வந்துள்ளது. நான்காவதாக, சால்மியாவில் ஒரு மசாஜ் பார்லரில் வேலை செய்பவர்கள் 9 பேருக்கு HIV இருப்பதாக கண்டறியப்பட்டது. ஐந்தாவதாக, 68 பிலிப்பைன்ஸ் பணி வேலை ஆட்கள் வீட்டிற்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். திங்கள் அன்று குவைத் மற்றும் பிலிப்பைன்ஸ் கமிட்டி செய்துள்ள ஒப்பந்தத்தில் பல முடிவுகள் எடுக்கப்பட்டது. வீட்டு வேலை ஆட்கள் நியமனம் ஒப்பந்தம் சம்பந்தமான பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. ஆறாவதாக, ஜாயின்ட் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் கமிட்டி மற்றும் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் 42 பேருக்கு HIV இருப்பதாக பகீர் தகவல். 7, நேஷனல் கார்டு 21 குவைத் ஆர்மி ஆட்கள், 14 மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டீரியர் ஆட்களுக்கு HIV இருப்பதாக கண்டறியப்பட்டது. 8வதாக, KWOC இல் புதிதாக 9700 ஆட்கள் சேர்ப்பு. 3700 பேர் சப் கான்ட்ராக்டிலும் 662 பேர் கான்ட்ராக்டிலும் நியமிக்கப்படுவார்கள் என அறிக்கை வெளிவந்து உள்ளது. 9வதாக, பரோனியாவில் நோ பார்க்கிங் நின்று கொண்டிருந்த 70 வாகனங்கள் காவல்துறையினால் பறிமுதல் செய்யப்பட்டது. கடைசியாக, 10வதாக, மிக முக்கிய செய்தி, கார் வைத்திருப்பவர்களுக்கு வழங்கப்படும் சப்தர் RC-யில் இனி வரும் காலங்களில் சிப் போன்ற ஒன்று இணைக்கப்படுவதாக தகவல். இன்றைய கோல் நிலவரம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இன்றைய 1 கிராம் தங்கத்தின் விலை 24 கேரட் வந்து 15 குவைத்தினார் 800 ஃபில்ஸ். அதே மாதிரி 22 கேரட் பார்த்தீங்க அப்படின்னா 14 குவைத்தினார் 800 ஃபில்ஸ். கிளைமேட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 22 டிகிரி செல்சியஸ் வந்து பதிவாகி இருந்தது. காற்று கூட கொஞ்சம் நல்லா வீசும் அப்படின்னு சொல்லிட்டு நிலவரம் பதிவாகி இருந்தது. அதே மாதிரி இப்போ நம்ம வேர்ல்ட் கரன்சிக்குள்ளே போகலாம். $1 இந்திய மதிப்பு பார்த்திங்கன்னா 71.26 ரூபாய், சவுதி ரியால் 19 ரூபாய், குவைத் தினார் 234.23 ரூபாய், ஸ்ரீலங்கன் ருபி வேல்யூ என்னென்னு பார்த்தலாம். $1 ஸ்ரீலங்கன் ருபி வேல்யூ 181.79 ரூபாய், சவுதி ரியால் 48.46 ரூபாய், குவைத் தினார் 597.48 ரூபாய். ஓகே, டாப் 10 செய்திகள் நான் உங்களுக்கு இப்போ சொன்ன இதே மாதிரியான செய்திகளை டெய்லி நான் கொடுக்க இருக்கிறேன். கல்ஃப் நியூஸஸ் கூட இப்போ ஆடப் பண்ணிக்கலான்னு இருக்கிறேன். இதே மாதிரியான நியூஸஸ் நீங்கள் தொடர்ந்து என்கிட்ட கேட்பீங்க. நிறைய விஷயங்களை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஹெல்த்தை டேக் கேர் பண்ணிக்கோங்க வியூவர்ஸ், பிகாஸ் வந்து ஹெல்த் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நான் அப்பப்போ வந்து இதே மாதிரி தான் தங்கிலீஷில் பேசுவேன். சுத்தமான தமிழ், தூய தமிழில் பேசணும் ரொம்ப ஆசையாக இருக்குது. பட் ஆனால் என்ன பண்ணுறது, காலத்தின் கொடுமை வந்து நான் அப்படி பேசுறதை நீங்கள் கேட்கணும். ஓகே, இருந்தாலும் வந்து சில விஷயங்கள் எந்த லாங்குவேஜில் கன்வே பண்ணால் என்ன, எப்படி கன்வே பண்ணால் என்னக்கா போய் சேரணும், அதான் ரொம்ப முக்கியம். என்னோடய செய்திகள் நான் சொன்ன விஷயங்களும் உங்களுக்கு வந்து அடைஞ்சிருக்கும் அப்படின்னு நம்பிக்கையோடு இப்போ கிளம்புறேன். பை ஃப்ரம் ஷோபா. டேக் கேர் பண்ணிக்கோங்க. ஹெல்த்தை ரொம்ப டேக் கேர் பண்ணிக்கோங்க. பை.